அன்புமிக்க மாணவர்களே, இனி இலக்கண பகுதிக்கு வருவோம். இன்றைக்கு நாம் வினை எச்சத்தை பற்றி சிறிது பார்ப்போம். வினை எச்சம், முதலில் இந்த சொற்றொடரை கவனியுங்கள். வேலன் ரொட்டி சாப்பிட்டு போனான். போனான் என்பது வினைமுற்று, சாப்பிட்டு என்பது எச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சத்தை வினையெச்சம் எனப்படும். சாப்பிட்டு என்பது வினையெச்சம். எடுத்துக்காட்டு, வந்து போகிறான். வந்து என்பது வினையெச்சம். பார்த்து சிரித்தோ, பார்த்து என்பது வினையெச்சம். சிரித்து பேசுகிறாள், சிரித்து என்பது வினையெச்சம். ஏறி பறிப்பார்கள், ஏறி என்பது வினையெச்சம். இனி இந்த இரண்டு சொற்றொடர்களை கவனியுங்கள். வேலன் ரொட்டி சாப்பிட்டான், வேலன் போனான். இந்த இரண்டு சொற்றொடர்களை வினையெச்சத்தை கொண்டு இணைக்க முடியும். வேலன் ரொட்டி சாப்பிட்டு போனான். சாப்பிட்டு என்பது வினையெச்சம். இனி இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். கமலா பால் குடித்தாள், கமலா போனாள். கமலா பால் குடித்து போனாள், குடித்து என்பது வினையெச்சம். தேவன் வந்தான், தேவன் பார்த்தான், தேவன் சிரித்தான். இந்த மூன்று சொற்றொடர்களை இணைக்கும் போது முதலில் வரும் வினைகள் வினை எச்சமாக மாறும். கடைசியில் வரும் வினை வினை முற்றாக வரும். தேவன் வந்து பார்த்து சிரித்தான், வந்து பார்த்து, இவை வினையெச்சம். இனி வருவது ஒரு பயிற்சி. பின்வரும் சொற்றொடர்களை வினையெச்சம் கொண்டு ஒரே சொற்றொடராக இணைத்துக் கொள்ளுங்கள். நான் வடைகளை வாங்கினேன், நான் சாப்பிட்டேன். விடை, நான் வடைகளை வாங்கி சாப்பிட்டேன். அம்மா மீன் கறி சமைத்தார், அம்மா வேலைக்கு போனார். விடை, அம்மா மீன் கறி சமைத்து வேலைக்கு போனார். கண்ணன் தண்ணீர் குடிப்பான், கண்ணன் தூங்குவான். விடை, கண்ணன் தண்ணீர் குடித்து தூங்குவான். செல்வன் வண்டியில் ஏறுகிறான், செல்வன் உட்காருகிறான். விடை, செல்வன் வண்டியில் ஏறி உட்காருகிறான். வாணி சந்தைக்கு போவார், வாணி காய்கறிகளை வாங்குவார். வாணி வீட்டுக்கு திரும்பி வருவாள். விடை, வாணி சந்தைக்கு போய் காய்கறிகளை வாங்கி வீட்டுக்கு திரும்பி வருவாள்.